ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எல் தமிழ் மம்மின் துபாய். இன்றையோட புது வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்குத்தான் கிச்சன் பொருட்கள் வாங்குறதுன்றால் பிடிக்காமல் இருக்கும்? எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நாளாகவே என்னுடைய சமையலறைக்கு சில பொருட்கள் வாங்க வேணுமென்று நான் நினச்சி கொண்டிருந்தேன். அமேசானில் சில பொருட்களுக்கு நல்ல ஆஃபர் இருந்தது. ஸோ உடனே வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த ஆர்டர் வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது, ஆனால் இன்றைக்கு தான் எனக்கு பிரிக்கிறதுக்கு டைம் கிடைச்சது. ஸோ நான் என்னென்ன பொருட்கள் எல்லாமே வாங்கினேன், அது என்னென்ன ப்ரைஸுக்கு வாங்கினேன்றது டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பொருட்கள் எல்லாமே வீட்டுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு மேல ஆகினதால அதில் நிறைய தூசுகள் எல்லாமே படிஞ்சிருந்தது. ஸோ அதெல்லாம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறமாகத்தான் நான் இதை அன்பாக்சிங் பண்ணேன். நான் முதல்ல அன்பாக்சிங் பண்ணுற இந்த பொருள் நான் நிறைய நாளாகவே வாங்க வேணுமென்று ஆசைப்பட்ட ஒரு பொருள். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கிச்சனில் வைக்கும் பொழுது கிச்சனுக்கே வந்து ஒரு நல்ல ரிச்சான லுக்கை வந்து கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நான் நிறைய நாள் ஆசைப்பட்ட பொருள், கண்டிப்பாக வாங்க வேணுமென்று இந்த தடவை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு பொருளை பிரிக்கிறதுக்கே எனக்கு நிறைய நேரம் எடுத்தது. ஏனென்றால் பேக்கிங் வந்து அவ்வளவு நல்லா செய்திருந்தாங்க. அது உடைஞ்சு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நிறைய லேயர்ஸில் கார்ட்போர்ட் அப்புறமாக ஸ்பஞ்ச் எல்லாமே வச்சு நல்லா வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுதான் நான் சொன்ன எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு பொருள், அதாவது வூட்ல செய்த ஸ்பைஸ் பாக்ஸ். இதில் வந்து நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்பைசஸையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சு யூஸ் பண்ணலாம். மேலே வந்து இந்த மாதிரி கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த பாக்ஸில் மசாலா பவுடர் எல்லாமே போட்டு வச்ச மாதிரிருந்தா அதோட ஃப்ளேவர் வந்து சீக்கிரமாக போயிடும். ஸோ அதனால் நான் பிரியாணிக்கு தேவைப்படுற ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு வைக்கலாம்ன்ட்டு அது வாங்கினேன். அடுத்தது நான் ஓபன் பண்ணுறது ரொம்பவே சீப்பாக எனக்கு கிடைச்சது. 15 திராம்ஸுக்கு இந்த ரெண்டும் எனக்கு கிடைச்சது ஸ்பூன் ஹோல்டர்ஸ், அதாவது நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்பூனை வந்து இதில் வச்சமாக இருந்தால் மற்ற இடங்களில் அந்த கறி கிரேவிஸ் இதெல்லாமே படாமல் இருக்கும். ஒரு இடத்துலையே நாங்கள் சமைக்கும் பொழுது அந்த ஸ்பூன் எல்லாத்தையுமே வச்சுக்கொள்ளலாம். அடுத்தது என்னென்ன பொருட்கள் இந்த பெரிய பாக்ஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் லஞ்ச் பாக்ஸ் ஒன்று நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, ஆனால் வந்து யூஸ் பண்ணி பார்க்கும் பொழுது தான் இதில் குவாலிட்டி வந்து எனக்கு தெரியும். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து இது மாதிரி நிறைய நாங்கள் பொரியல் கூட்டு இதெல்லாமே வைக்கிறதுக்கு நிறைய வந்து டிவைட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதோடு வந்து லிக்யூடாக இருக்கக்கூடிய குழம்பு இதெல்லாமே வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிஷ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஏர்டைட்டும் இருக்குது, ஸோ லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் ஒரு வீடியோவில் தெளிவாக போடுறேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் கொடுத்து விடலாம். அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கே இது தாராளமாக போதும். ஸோ நாங்கள் கூட்டு பொரியல் குழம்பு இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் செய்யும் பொழுது இந்த மாதிரி பிரித்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறது வாங்குறும் போது ஈஸியாக இருக்கும். அதுவும் வந்து இது தனித்தனியாக எடுத்து கழுவியும் கொள்ளலாம். நல்ல ஒரு கலரில் இருந்தது. அதோட வந்து ஸ்பூன் ஃபோக் இது ரெண்டுமே வைக்கிறதுக்காகவும் ஒரு இடம் இருந்தது. ஸோ நாங்கள் மறக்காமல் இதை வந்து டெய்லியும் வச்சு கொடுத்து விடலாம். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. முதல்ல இந்த பெட்டியில் இருக்கிற எல்லா பொருட்களையுமே நான் வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறமாக ஒவ்வொன்றாக உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன்.
நான் ஓபன் பண்றது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கக்கூடிய ஸ்பைஸ் பாக்ஸ். வூடன்ல ஒன்று வாங்கியிருந்தேன், அதே மாதிரி ஸ்டீல்லையும் ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்தது ஃப்ரிட்ஜில் நாங்கள் ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், அப்புறமாக ஒரு சோப் டிஸ்பென்சர், இதெல்லாம் தான் அந்த பாக்ஸில் இருந்த பொருட்கள். இப்போ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல வந்து இந்த ஸ்பைஸ் பாக்ஸை பார்க்கலாம். அஞ்சரை பெட்டி எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுறது வழக்கம். இது வந்து பிளாஸ்டிக்லேயுமே கிடைக்குது, ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யூஸ் பண்ணும் பொழுது அந்த ஃப்ளேவர்ஸ் மாறாமல் நிறைய நாளைக்கு இருக்கும். அதோட வந்து ஃபுட் சேஃப்டியும் கூட. இதுலேயுமே வந்து நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே டிஷ்ஷஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அஞ்சரை பெட்டியிலேயே நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் மசாலாஸ் எல்லாத்தையுமே வச்சு யூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரே இடத்துலையே எல்லா ஸ்பைசஸையும் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வைக்கும் பொழுது நாங்கள் அடிக்கடி நிறைய பாட்டில்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி அதுக்கு டைம் செலவிட வேண்டி இருக்காது. ஒரே தடவையில் இந்த ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணியே எல்லா மசாலாவையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் இதில் ஒரு வீக்குக்கு தேவையான மசாலா மட்டும்தான் வைப்பேன். நிறைய வச்சமாக இருந்தால் அதோட ஃப்ளேவர் அப்படியே வந்து குறைய ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறது நல்லது. இதுவும் நான் வாங்கினதிலேயே ரொம்பவும் முக்கியமான ஒரு பொருள், ஆனால் எனக்கு ரொம்பவே சீப்பாக கிடைச்சது. ஆனால் இது இப்போ அமேசனில் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லி வருது. இதில் லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தோட ப்ரைஸுமே வந்து வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். அதோட வந்து இந்த ஸ்பூன் ரெஸ்டர் நான் முன்னாடியே காட்டியிருந்தேன். இது சீப்பாக இருந்தாலும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நான் ரெண்டு கலரில் எடுத்திருந்தேன். அடுத்தது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். இதுவுமே வந்து ஃபுட் சேஃப்டி உள்ளது தான். இதில் வந்து நான் 4 பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், நல்ல ஆஃபர் இருந்ததால். ஆனால் இப்போ செக் பண்ணி பார்க்கும்பொழுது எல்லாமே வந்து விலை கூடியிருக்குது. இதுவுமே வந்து 3 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் பல வகைப்பட்ட மரக்கறிகளை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் துருவின தேங்காய், ஃப்ரோசனில் நாங்கள் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய க்ரீன் பீஸ், கோன், இந்த மாதிரி கூட வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காட்டியுமே தானியங்கள், பருப்பு வகைகள் இவற்றை வந்து போட்டு வைக்கிறதுக்கும் இது நல்ல உதவியாக இருக்கும். அதோட வந்து இதுக்கு நாங்கள் பிடிக்கிறதுக்காக கைப்பிடியும் வச்சுருக்கிறாங்க. ஸோ பிடிச்சு தூக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதோட வந்து ஏர்டைட் கண்டெய்னர் தான் இது. ஸோ வந்து நீங்கள் ஏர்டைட்டுக்கு வைக்கக்கூடிய பொருட்கள் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து நல்ல குவாலிட்டியோடு இருந்தது. இது எனக்கு இப்போ இருக்கிற விலையை விட நான் ஒரு மாதத்துக்கு முதல் வாங்கும் பொழுது நல்ல சீப்பாக இருந்தது. ஸோ இது எல்லாம் தான் நான் வாங்கின பொருட்கள். இப்போ அமேசானில் இதில் சில பொருட்கள் வந்து அவைலபிளாக இல்லை. அதோட வந்து நான் வாங்கும் பொழுது இருந்த விலைக்கும் இப்போ இல்லை, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் வாங்குறதாக இருந்தால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்க்கலாம். அதோட வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ், வூடன் பாக்ஸ், இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமும் நான் உங்களுக்கு அது எப்படி யூஸ் ஆகுது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்கிறதுன்றதையும் என்னுடைய அடுத்த வ்ளாக்ஸில் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இப்போ நான் இது எல்லாமே என்னென்ன விலைக்கு வாங்கினேன்ன்றதை சொல்லிடுறேன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அஞ்சரை பெட்டி வந்து நான் வாங்கும் பொழுது 40 திரம்ஸுக்கு இருந்தது, ஆனால் இப்போ 65 திரம்ஸுக்கு போட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்களே டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். 40 திரம்ஸில் இருந்து 65 திரம்ஸுக்கு வந்து இது இப்போ விலை கூடியிருக்குது. அடுத்தது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லஞ்ச் பாக்ஸ், இது வந்து நீங்கள் அவனில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம், நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இதோட ப்ரைஸ் நான் வாங்கும் பொழுது 35 கிராம்ஸ், இப்போ வந்து இதுவுமே 65 கிராம்ஸுக்கு தான் கிடைக்குது. இந்த சோப் டிஸ்பென்சர் நான் 7 கிராம்ஸுக்கு வாங்கியிருந்தேன், இப்போ இது அவுட் ஆஃப் ஸ்டாக். அப்புறமாக இந்த வூடன் ஸ்பைஸ் பாக்ஸ் நான் 50 கிராம்ஸுக்கு வாங்கியிருந்தேன், இப்போ இது 53 கிராம்ஸ். இந்த ரெண்டு ஸ்பூன் ரெஸ்டருமே நான் வந்து 15 கிராம்ஸுக்கு எடுத்தேன், இப்போ வந்து இது ரெண்டும் 40 கிராம்ஸ். அப்புறமாக இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் ரெண்டு பாக்ஸ் நான் 28 கிராம்ஸுக்கு எடுத்தேன், இப்போ வந்து இது 43 கிராம்ஸ்.
ஸோ இவ்வளவுதான் நான் வாங்கின பொருட்கள். இது பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கும் கொடுத்துருக்குறேன், நீங்கள் தேவையெண்டா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். ஸோ இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு நீங்கள் கொமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். அதோட நான் நிறைய வ்ளாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதில் லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது வந்து என்னை இன்னுமே வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவை டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.